வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சோயா கிரேவி பண்ணி காமிக்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. என்னென்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி சேர்ந்துங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சோயா வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 1/2 வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு போடுங்க. நல்லா ஊற வச்சுட்டு அது தனியாக நல்லா தண்ணி இல்லாமல் புளி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சோயாவை ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கவே போதும். நல்லா ஊறிங்க, சாஃப்டாக ஊறி வச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போடுங்க. இது வந்து நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் அடிப்படையெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நல்லா கூட ஆரம்பிச்சு மாதிரி சாப்பிட்லாம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சால்ட் போடுறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போடுறேன். தக்காளி நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். நான் சோயா நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியில் நல்லா பிரிஞ்சு ஒரு பாக்கத்தில் நீங்கள் தண்ணியை வைக்க வச்சுக்கோங்க. நல்லா பிரிஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியோட போட்டிங்கன்னாக்கா அது நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால் நல்லா தண்ணி நல்லா பிரிஞ்சு எடுத்து ஒரு பாக்கி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நான் வீட்டில் அரைக்கிறேன்னா அதை ஒரு தண்ணி தண்ணி போட்டுருந்தேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சிருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. முற்றுவதற்காக ஒரு டீஸ்பூன் கறிமசாலா போட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் புரியிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா ஆயிடுச்சு. நல்லா வதக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி வந்தால் கூட சேர்த்துக்கணும். அப்புறம் மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மேலே நல்லா கொறிஞ்சதுக்கப்புறமா நான் புரிஞ்சு வச்ச அந்த சோயா வதக்கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது வார் மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதில் தண்ணி நீங்கள் ஊற்ற வேண்டாம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. சோயா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு. சால்ட்டு வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் லாஸ்ட்டில் லெமன் வேணா கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எவ்வளோ சால்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். நல்லா வெந்தது உங்களுக்கு. ரொம்ப நேரம் வேலை வேண்டாம். சீக்கிரமாக வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா கலரி விடுங்க. கற்றுட்டு ஒரு நல்லா கைப்பிடி அளவு நல்லா கருவேப்பில் இருக்கிற போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. 2 நிமிஷம் வதக்கி எடுத்திங்கனாவே போதும். நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இமர்ஜென்சி பாருங்கள் கொடுத்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை நிறையா வேணும்னா கூட நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். பட்ட கருவேப்பிலை நல்லா இருக்கும் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். நல்லா போட்டிங்கன்னா பத்து மணி தொழில் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்களும்
பாருங்கள், கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.